வணக்கம். தமிழ்நாடு நேரலை செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உதகையிலிருந்து சரவணன். தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயர்ந்த வண்ணம் உள்ளனர். தற்பொழுது உள்ள நிலையில் கோவை, மதுரை, நீலகிரி மாவட்டங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த மக்கள் தொடர்பு அலுவலரின் மூலம் கொரோனா தொற்று வேகமாக பரவத் தொடங்கியது. கேத்தி, எல்லனலி உள்ளிட்ட பல பகுதிகளில் கொரோனா தொற்று பரவி வந்த நிலையில் அது உதகை நகரில் ஊடுருவ ஆரம்பித்துள்ளது. இதில் நேற்று உதகையின் முக்கிய கடைவீதியான மெயின்பஜார் பகுதியில் உள்ள தங்கும் தனியார் விடுதி உரிமையாளருக்கும், விவேகானந்தா நகர் பகுதியில் இளைஞர் ஒருவருக்கும், உதகை அப்பர் பசார் பகுதியில் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து நோய் தொற்று ஏற்பட்டவர்களின் பகுதிக்கு சீல் வைத்தும் கிருமிநாசினி தெளித்தும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு சுகாதாரத்துறையின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மாத்திரைகளையும் மற்றும் கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டது. நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ்.